எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஃபேஸ்புக் போடுவதால் நம் சர்வத்தில் ஏற்படும் அற்புத மாற்றங்கள் நம் வீட்டில் அரிசியை சாதமாக்கி சாப்பிட மட்டுமே பயன்படுத்துகிறோம் ஆனால் அதே அரிசியை மாவாக்கி நமது முகம் மற்றும் சர்ம பொலிவிற்கும் பயன்படுத்தலாம் அதிக செலவின்றி சுலபமாய் கிடைக்கும் அரிசி மாவில் இளமையை தக்க வைத்துக்கொள்ளலாம் அரிசியில் உள்ள டைரோசினேஸ் தோலின் மெலாமீன் உருவாவதை கட்டுப்படுத்துது இதுவே தோல் பகுதியில் உள்ள அதிகபட்ச எண்ணெய் மற்றும் சீபம் போன்றவற்றை நீக்குது அரிசியில் உள்ள உயர்வான விட்டமின் டி செத்து வாயிலாக புதிய செல் உருவாகுது இதனால வயோதிக தொற்றும் ஏற்படுவதும் தடுக்கப்படுது அரிசி மாவின் மூலம் சர்மம் வலுவழுப்புடன் பிரகாசமாக பொலிவுடன் இருப்பது உறுதி செய்யப்படுது மங்கிய நிற மங்கிய நிற முகத்தில் பளிச்சென்று மாற்றும் ஃபேஸ்பேக் இது எப்படி செய்யலான்னு பா சொல்கிறேன் சூரிய விலிசம் பட்டு நல்ல சருமம் ஒருவித பழுப்பு நிறமோ மாறிடும் அந்த பழுப்பு நிற அந்த பழுப்பு நிறத்தை போக்க முகத்தை பலவலுடன் இருக்க செய்ய இப்போ நான் அந்த டிப்ஸை சொல்கிறேன் அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துங்க தக்காளி ஒன்று மஞ்சள் தூள் கொஞ்சம் பால் அல்லது தண்ணீர் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவை போட்டு அதில் மசித்த தக்காளி மற்றும் மஞ்சள் தூள் கலந்து நன்கு கலக்கணும் நன்கு குழைத்த பின் முகத்தை வெது வெதுப்பான தண்ணியில் கழுவிட்டு இந்த பேஸ்ட்டை நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிடணும் ஒரே சீராக அப்ளை பண்ணணும் ஒரு இருபது நிமிஷம் கழித்து வெது வெதுப்பான தண்ணியில் நல்லா ஃபேஸாக வாஷ் பண்ணிடும் வாஷ் பண்ணிடணும் இது போல் வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு முறை செய்வதன் மூலம் சருமத்தின் நிறம் மாறும் அடுத்ததாக எண்ணெய் பிசுக்கு சருமத்திற்கு ஏற்ற டோனர் சொறேன் ஒரு கப் தண்ணியில் அரிசியமாக கலந்து ஒரு இரவு முழுக்க ஊற வச்சுருங்க காலையில் அந்த தெளிந்த அரிசி மாவை மட்டும் எடுத்துட்டு வடிகட்டி அதோட மூணு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சுருங்க இந்த டோனரை ஒரு பஞ்சில் நனச்சிட்டு முகத்தில் மெதுவாக அப்ளை பண்ணனும் இதன் மூலம் எண்ணெய் வடிதல் சரும நிறமிழப்பு துளைகளில் அடைத்துள்ள அழுக்குகள் போன்றவை நீங்கி சருமம் பொலிவு பெறும் அடுத்ததாக முகப்பெரு கரும்புள்ளி நீக்கும் அரிசி மாவு மசாஜ் அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் தேன் ஒரு ஸ்பூன் கற்றாழை பசை இரண்டு டீஸ்பூன் இவை மூன்றையும் ஒன்றாக கலந்துட்டு முகத்துல அஞ்சு நிமிஷம் மசாஜ் செய்யணும் இதன் மூலம் முகப்பொருள் ஏற்படுத்தும் பாக்டீரியா மற்றும் கிருமிகள் வெளியேற்றப்படும் தேன் வாயிலாக சருமத்தின் கரும்புள்ளிகள் நீங்கும் அடுத்ததா முகப்பொழிவிற்கு உதவும் வெள்ளரி அரிசி மாவு மாஸ்க் முகத்தை வெண்மையை செய்வதில் அரிசிமாவும் வெள்ளரியும் நல்ல பலனை தரும் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவோட ஒரு டீஸ்பூன் சாறு கலந்து முகம் கழுதி எண்ணெய் பூசி பதினைந்து நிமிடம் கழித்து கழுவலாம் முகம் பளபளப்போடு தோன்றும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க்யூ